அதை நம்ம புறத்துக்கு பயன்படுத்திக்கலாங்கிற எண்ணம் உணர்ச்சி. இது இல்லாம நம்மளுடைய ஜீவனுக்கு ஒரு நான்கிற ஒரு அபிப்பிராயமோ ஒரு உணர்ச்சியோ அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு தன்மையோ இருக்கு. ஜீவன்கிறது வந்து இப்ப உதாரணமா நம்ம பிராணம்னு சொல்றோம், பிராணம்ங்கிறது காற்று தான் பிராணம்னு சொல்றது. அந்த பிராணம் தான் வந்து வெளியே நம்ம உடலுக்கு வெளியே இயங்குறது வந்து காற்று, உடலுக்குள்ள இயங்கும் பொழுது அது பிராணம்னு சொல்றது. அந்த பிராணன் வந்து பிராணனையும் பல விதமா பிரிக்கிறாங்க. அந்த பிராணனை தான் வந்து உயிர்னு சொல்லி சொல்றது. ஆன்மாங்கிறது வேற, பிராணன் வந்து உள்ள இயங்கும் போது ஒரு சக்தியா மாறுது. அது சக்தியா இருந்து செயல்படும் போது அது பிராண சக்தியா இருந்து செயல்படுறது பிராணன்னு சொல்றாங்க, அதுதான் ஜீவன் சொல்லி சொல்றாங்க. இது மனசு வந்து எல்லாத்தையும், இது மனசுங்கிறது அது ஒரு ஏன கருவி, நம்ம உடல் எப்படி ஒரு கருவி அதே மாதிரி மனம்ங்கிறது ஒரு கருவி, அதை இயக்கிறதுக்கு இந்த பிராணன் வந்து பயன்படுது. இப்ப இதுவுமே நினைச்சிருக்கா நம்ம சாஸ்திரங்கள் வந்து இது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரத்திலயுமே கூட பிராணசக்தி இருக்கு. எப்படி நம்ம ஸ்தூல சரீரத்தை இயக்கிறதுக்கு ஒரு பிராணனை இயக்குதோ இதே மாதிரி சூக்ஷ்ம சரீரத்தையும் பிராணனை இயக்குது. அங்கேயும் ஒரு உயிர் இயக்குது, இங்கேயும் ஒரு உயிர் இயக்குது. ரெண்டும் ஒன்னாவும் இருக்கலாம் வேறவாவும் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அந்த மனசுங்கிறது அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது ஒரு இயக்கம், ஸ்தூல சரீரங்கிறது ஒரு இயக்கம், ஆன்மாங்கிறது வேற. ஆன்மாங்கிறது வந்து பிரபஞ்சம் முழுசும் ஏக ஆன்மாதான், ஒரே ஆன்மாதான். அது வந்து நம்முடைய இந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அந்த கான்சியஸ்னஸ் சொல்லிச்சுன்னா உணர்வு உணர்ச்சி இந்த மாதிரி உள்ள. எப்படி உயிர்ங்கிறது ஜீவன்ங்கிறது வேற, மனசுங்கிறது வேற. மனப்பகுதி தவிர எந்த ஒரு பகுதியிலும் நான்கிற உணர்வோ அல்லது அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை. இப்ப இந்த நான்கிறது கூட உங்களுக்கு மெமரியே இல்லைன்னு சொல்லிச்சோன்னா நான்கிறதே இருக்காது பாத்தீங்களா. அது கூட ஒரு மெமரியில தான் வருது, உங்களை வந்து ஒரு ரிலேட்டடா இருந்துகிடுது. ஏதோ ஒரு மட்டத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது காண்பவன் காணப்படும் பொருள் நான் பார்க்கறேன் நான் செய்யறேன்னு சொல்லி அது மனதனுடைய இயக்கமே அப்படிதான் இருக்கு. உதாரணமா சொன்னா அது மனசனுடைய இயக்கத்தையும் மூணா நாளா பிரிப்பாங்க. மனம் புத்தி சித்தம் அகங்காரமே பிரிப்பாங்க. அகங்காரம்ங்கிறதே வந்து நான் செய்யறேன் என்னுடைய அனுபவம்னு சொல்லி ஒரு ஒரு தனிநபர் மாதிரி தனிநபருக்கு பாத்தியப்பட்ட ஒரு இயக்கம் இயங்குதுங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ற ஒரு ஒரு ப்ராசஸ் நம்முடைய மனசுல இருக்குது. அந்த ப்ராசஸோட செயல்படும் பொழுது நான்கிற உணர்வை கிரியேட் பண்ணாது. அது அதனுடைய வேலை, அதனுடைய ஃபங்க்ஷன்ல ஒண்ணுது. அப்ப வந்து நம்ம புரட்சிகளை செய்யும் பொழுது இந்த ஞான விடுதலை நம்ம செய்யும் பொழுது அந்த நான்கிற வந்து ஒரு கருவியை மட்டும் பயன்படுத்திக்கிறோம். அதாவது கருவியா பயன்படுத்திக்கிடுங்க. நான்கிறது வந்து அதன் அளவுல வந்து அதுக்கு எந்த வேலையுமே கொடுக்க வேண்டாம். அது வந்து புறத்துக்கு ஒரு கருவியா நீங்க எடுக்கிற மாதிரி சொல்ற மாதிரி புறத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு கருவியா பயன்படுத்திக்கலாம். அதன் அளவுல அது வந்து இல்லாத ஒண்ணு. எப்படி வந்து ஒரு கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜை பயன்படுத்தி நீங்க தலைவாரிகளாம் ஷேவ் பண்ணிக்கிடலாம். அந்த இமேஜ் அளவுல அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை. அதே மாதிரி நான்கிறது அதன் அளவுல எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை. ஆனா அதை பயன்படுத்தி நீங்க செயல ஈடுபட்டுக்கிடலாம். உங்க புறச்செயல்களில் நீங்க என்ன செய்யணுமோ ஈடுபட்டுக்கலாம். அகச்செயல நீங்க ஈடுபட வேண்டியது அவசியம் இல்லை. முழுமைன்னா இப்ப நீங்க முழுமைங்கிறதுனா நீங்க மைண்ட் டோட்டலா ஆயிட்டுனாலே மைண்ட நீங்க சரி பண்ணலங்கும்போது மைண்ட் முழுமையாயிருது. அவ்வளவுதான், மைண்ட் தான் முழுமையா இருக்கணும். புறம்ங்கிறதெல்லாம் முழுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. முழுமைங்கிறதே மனசோட சம்பந்தப்பட்டது. மனசுல வந்து ரெண்டு பகுதி இருக்கக்கூடாது. ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா மனசு வந்து ரெண்டா இருக்குன்னு இருக்கும். மனசு வந்து எதையுமே எந்த பகுதியுமே எந்த பகுதியுமே கண்ட்ரோல் பண்ணலைங்கன்னா மனசு முழுமையா இருக்குன்னே இருக்கும். இப்போ மனசு வந்து டோட்டலா இருக்கணும். செயல் வந்து பார்ஷியலா இருக்கலாம். நீங்க சிலது செய்யலாம் சிலது செய்யாம விட்டுறலாம். தேவர் இருந்தன சில செயல்களை வந்து வெயிட் பண்ணி செய்ய வேண்டியிருக்கலாம். அந்த நேரத்தில் செய்யாம கூட இருக்கலாம். சில நேரம் செய்ய முடியாதுன்னு சொல்லி செய்யற கூட கைவிடவும் செய்யலாம். அதனால வெளியே நீங்க வந்து நீங்க டோட்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அகத்தை பொறுத்தளவுல மனசை பொறுத்தளவுல நீங்க வந்து டோட்டலா இருக்கணும். ஹலோ, அந்த ஒரு இயற்கையோட ஒரு வழிகாட்டுதல் செய்யறோம் அல்லது ஒரு இறையோட வழிகாட்டுதல் செய்யறோம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குங்களா? சில சிலவங்களுக்கு அப்படி ஏற்படுது, சில வழிகாட்டல் ஏற்படுதுங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம அதை ரிலே பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து அது வந்து என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னா சில இன்ட்யூஷன் மாதிரிலாம் நமக்கு ஏற்பட்டு சில இதுகளெல்லாம் கேட்கற மாதிரி வழிகாட்டல் எல்லாம் காட்டணும்னா அப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துல நாமளா முடிவெடுக்க முடியாம போயிடும். அப்புறம் அது வழிகாட்டுமேனு சொல்லி வெயிட் பண்ண வேண்டிய ஆயிரம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம போயிடும்.
அதனால அந்த வழிகாட்டுறதுலாம் நீங்க ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வழிகாட்டுனாலுமே கூட இப்ப சிலவங்க இதே மாதிரி சொல்லுவாங்க, கனவுல நடந்த மாதிரி நடக்குது, நான் இந்த இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து ஏற்கனவே நான் கனவுல கண்டுத்தேன்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட நடக்கலாம், ஆனா இருந்தாலும் நம்ம ரிலே பண்ணாம இருக்கிறது நல்லது. நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம போராடி வந்த வரலாற்றுல நமக்கு கிடைச்ச கிஃப்ட் ஆகலாம். சரி, அப்படி வச்சுக்கிடுங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. சரி, இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேட் தான் நம்ம விஷயத்துக்காக பயன்படுத்துவது பிரச்சனை வர்றதில்ல. உள்ள போகும்போது மனம் கூறாகி அது ரெண்டாயிருது, அது மனசை நம்ம தப்பா பயன்படுத்துறோம் அப்படின்னு. ஆமா ஆமா, அகத்துக்குள்ள நீங்க போராடி ரெண்டா பிரிய வேண்டாம். உங்களுக்கு நீங்களே ரெண்டா பிரிஞ்சு ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியை சரி பண்றதுங்கிற வேலையை விட்டுருங்க. மனசை ஒரு டோட்டலாவே விட்டுருங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகே தான். உங்களை நீங்க குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. சுற்றுச்சூழல் இருந்து நம்ம பாதுகாப்பு நல்ல சாப்பிட்டு அப்படி பண்ணிக்கிறேன்.